வணக்கம். ஈஸி குக்கிங் வித் ஜேசியில் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டிய இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டுக்கிறோம். காஷ்மீரி ரெட் சில்லி வந்து கலர் காண்டி மட்டும்தான் வந்துட்டு அதில் ஆட் பண்ணுறோம். அது வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அந்த கருவேப்பிலை கையில் எடுத்து அமுக்குனாலே அது நல்ல பொடியாகிற அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணணும், அப்போ தான் இது வந்துட்டு வரும். அது கொஞ்சம் ஆற விட்டு அது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்ல பொடியாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த சிக்கன் ரெசிபிக்கு நான் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி மசாலா ஜாமான் எதுவுமே வந்துட்டு சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்க்காமல் கூட இது ஒரு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் அப்படி செய்யணாலும் செய்யலாம், இல்லை இப்படியும் செய்யலாம். பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் இந்த இதுக்கு யூஸ் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் நல்லா பாதி வரைக்கும் வெந்ததுக்கப்புறம் அதில் தக்காளி சேர்க்குறோம். தக்காளி முழுசும் வேகணும், நல்லா லைட்டாக வதக்கிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் வந்துட்டு போனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பவுடரை வந்து இது கூட ஆட் பண்ணுறோம். அதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி, இந்த மசாலெலாம் ஒன்று போல் சேர்றதுக்காண்டி கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம சிக்கன் பீசஸை வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, சிக்கனுக்கு எவ்வளோ சால்ட்டு வந்துட்டு தேவைப்படுதோ அந்த சால்ட்டை வந்து அதில் ஆட் பண்ணுறோம். நீங்கள் இதை வந்து கிரேவியாகவும் செய்யலாம், இல்லை ட்ரை இதாகவும் செய்யலாம். நான் இதை வந்து கொஞ்சம் ட்ரை இதாக செஞ்சுருக்கேன். இப்போ சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணுறோம். சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் மசாலா ஃபுல்லாக நல்லா ஒரு தடவை கோட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. நிறைய தண்ணி விட்டுறாதீங்க, சிக்கன் வேகும்போது ஏற்கனவே அதில் தண்ணி வரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். இதை நல்லா ஒரு 20-25 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான சிக்கன் ரெசிபி ரெடி. இதை ரைஸா, சப்பாத்தி, பரோட்டா எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி.